எஜுகேஷன் சம்பந்தமான அனைத்து தகவலும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம பெஸ்ட் எஜுகேஷன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பெஸ்ட் எஜுகேஷன் யூடியூப் சேனல். எஜுகேஷன் ஓரியன்டாக, ஐ மீன் கோர்ஸ் டீட்டெயில்ஸ், டாப் காலேஜ் டீட்டெயில்ஸ், கோர்ஸ் ஃபீஸ் அண்ட் அட்மிஷன்ஸ் பற்றின கம்ப்ளீட் பேக்கேஜை நம்ம பெஸ்ட் எஜுகேஷன் யூடியூப் சேனலில் கொடுத்துட்ருக்கோம். அதாவது நீங்கள் இந்த கோர்ஸ் வந்து இந்த டாப் காலேஜஸில் படித்தா அதோட ஃப்யூச்சர் எப்படி இருக்கும், ஸோ அதோட ஃபீஸ் எவ்வளோ இருக்கும், டூரேஷன் எவ்வளோ இருக்கும், ஸோ இந்த மாதிரி உங்களோட எல்லா கொஷின்ஸ்க்கும் நம்ம பெஸ்ட் எஜுகேஷன் யூடியூப் சேனலில் பார்க்கும்போது உங்களுக்கு கிளாரிஃபை ஆகிடும். சரிங்களா, வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கோர்ஸ் பார்த்தீங்க டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம ஃபஸ்ட் டைம் நம்ம பெஸ்ட் எஜுகேஷன் யூடியூப் சேனலில் விசிட் பண்ணுற பர்சனாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோஸ் அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கோர்ஸ் பார்த்திங்கன்னா பிஎஸ்சி பெர்ஃப்யூஷன் டெக்னாலஜி. இதில் ஃபஸ்ட்டு நம்ம இந்த கோர்ஸ் பற்றி ஒரு ஓவர்வியூ பார்க்கலாம். ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, கார்டியக் டெக்னாலஜியும் கார்டியக் பெர்ஃப்யூஷன் டெக்னாலஜியும் ரெண்டும் ஒரே கோர்ஸ் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஸோ இது ரெண்டும் ஒரே கோர்ஸ் கிடையாது. ஸோ இதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, கார்டியக் டெக்னாலஜி அப்படின்னா ஹார்ட்டு, லங்ஸு, ரெஸ்பிரேட்டிவ் சிஸ்டம், ஸோ நம்மளோட ஹியூமன் பீயிங்ஸோட மெயின் பார்ட், அதாவது ரெஸ்பிரேட்டிவ் சிஸ்டம்ஸாக இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி மெயின் பார்ட்ஸ் எல்லாம் படிக்கிறது தான் வந்து கார்டியாக் டெக்னாலஜி. இதே கார்டியாக் பெர்ஃப்யூஷன் டெக்னாலஜி அப்படின்னா, ஸோ அங்கே யூஸ் பண்ணுறாங்க இல்லையா எக்யூப்மெண்ட்ஸ், அதெல்லாம் ஹேண்டில் பண்ணுற டெக்னீஷியன் கோர்ஸ் தான் வந்து கார்டியாக் பெர்ஃப்யூஷன் டெக்னாலஜி. ஸோ இதுக்கும் இதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு எம்டியோ எம்பிபிஎஸ்ஸோ அவங்க வந்து அது பண்ண முடியாது. அதாவது ஐ மீன் அங்கே இருக்க மிஷின்ஸாக அவங்களால ஆப்ரேட் பண்ண முடியாது. ஸோ இந்த கோர்ஸ் படிச்சிருக்க ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் அதை ஆப்ரேட் பண்ணுறதுக்கான எலிஜிபிள். சரிங்களா, ஸோ இந்த கோர்ஸ் படிச்சிங்க அப்படின்னா நம்மளால ஆப்ரேஷன் தியேட்டர் இல்லை ஐசியு வார்ட்லையும் நம்மளால அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. சரி வாங்க, நம்ம கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்தர் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். கோர்ஸ் நேம் பார்த்திங்கன்னா பிஎஸ்சி பெர்ஃப்யூஷன் டெக்னாலஜி. இது வந்து ஒரு அண்டர் கிராஜுவேட் கோர்ஸ். ஃபுல் ஃபார்ம் பார்த்திங்க அப்படின்னா பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் கார்டியாக் பெர்ஃப்யூஷன். ஸோ இது வந்து 4 இயர்ஸ் இதோட டூரேஷன். ஸோ இதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி இருக்கணும் அப்படின்னா, 12th சயின்ஸ் குரூப் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி, ஸோ இந்த மாதிரி சயின்ஸ் குரூப் நீங்கள் எடுத்து படிச்சிருந்தால் தான், நம்ம சயின்ஸ் குரூப்பில் 50% மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தால் தான் இந்த கோர்ஸை சூஸ் பண்ணி படிக்க முடியும். இப்போ இல்லை, நான் இதுக்கு பதிலாக வேறு சப்ஜெக்ட்ஸ் ரிலேட்டட் இல்லாமல் படிச்சிருந்தால் இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கு நம்மளுக்கு எலிஜிபிள் கிடையாது. சரிங்களா, ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா செமஸ்டர் டைப்பு, எக்ஸாமினேஷன் டைப். அதே மாதிரி அட்மிஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, இது வந்து ஒரு வேலியபிள் கோர்ஸ், அதாவது அப்ளைட் சயின்ஸில் ஒரு வேலியபிள் கோர்ஸுங்கிறனால இது வந்து மெரிட் பேசிக்கில் தான் வந்து அட்மிஷன்ஸ் நடக்கும். சப்போஸ் நான் நல்லா படிக்கிறேன், எனக்கு நல்லா இன்ட்ரெஸ்ட் இருக்குது, எனக்கு வந்து நல்ல டாப் காலேஜஸோட டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா உடனே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி. சரிங்களா, இப்போ வந்து இதுக்கு கோர்ஸ் ஃபீஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 10,000 1 lakh per annum இருக்கும். ஸோ இதுக்கு ஆவரேஜ் சேலரி, சப்போஸ் நீங்கள் இந்த கோர்ஸ் படிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ சேலரி வந்துட்டு ஆஃபர் பண்ணுவாங்க அப்படின்னா 3 lakhs 4 lakhs வரைக்குமே ஆஃபர் பண்ணுவாங்க. ஸோ எந்தெந்த டாப் ரெக்வரிங் ஹாஸ்பிட்டல்ஸாக இருக்கும் அப்படின்னா மெட்ரோ ஹாஸ்பிட்டல், அப்போலோ ஹாஸ்பிட்டல், மேக்ஸ் ஹாஸ்பிட்டல், ஸோ இந்த மாதிரி மேக்ஸிமம் ஹாஸ்பிட்டல்ஸில் வந்துட்டு ஐசியூ வார்ட்லையோ இல்லை ஆப்ரேஷன் தியேட்டர்லையோ நம்மளால் வந்துட்டு ஒர்க் பண்ண முடியும். இங்கே மட்டும் இல்லைங்க, ஃபாரின்லேயும் நம்மளால் பண்ண முடியும். அட் தி சேம் டைம் நம்மளோட பொசிஷன் என்னவாக இருக்கும், நம்மளோட ஜாப் நேச்சுரல் எப்படி இருக்கும் அப்படின்னா, இன்டர்வென்ஷனல் கார்டியாலஜிஸ்ட், கார்டியோவாஸ்குலர் டெக்னாலஜிஸ்ட், அசிஸ்டன்ட் கார்டியாலஜி சூப்பர்வைசர், கார்டியோ கேத்தரேஷன் டெக்னாலஜிஸ்ட்டுங்கிற பொசிஷனில் நம்ம வந்து ஆஃபர் பண்ணுவாங்க. சரிங்களா, ஸோ உங்களுக்கு தேவையான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ், ஏதாவது கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இந்த கோர்ஸ் பற்றி நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இதில் உங்களுக்கு இந்த சப்ஜெக்ட், இந்த கோர்ஸ் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நான் படிக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா உடனே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை வாட்ஸ்அப்போ கால் பண்ணியோ உங்களோட அட்மிஷன்ஸை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் பிரைட்ஃபுல் ஃப்யூச்சர். தேங்க்யூ.